ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இலைகள் மருத்துவம். மூலிகை இலைகள் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்டவையாக இருக்கின்றன. எந்தெந்த மூலிகை இலைகளில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை இப்போது பார்க்கலாம். புழிய இலையையும் வேப்பிலையையும் சேர்த்து இடித்து நீர் விட்டு காய்ச்சி புண்களை கழுவி வந்தால் ஆறாத புண்களும் ஆறிவிடும். புழிய இலையை நசுக்கி நீர் விட்டு கொதிக்க வைத்து கீழ்வாயு காரணமாக ஏற்பட்ட வீக்கங்களுக்கு பற்றிட்டு வர குணம் பெறலாம். நறுவெளி இலையை இடித்து சாறு எடுத்து முகத்தில் காணப்படும் பரு அல்லது கொப்புளங்களுக்கு தடவி வர அவை மறையத் தொடங்கும். நாவல் கொழுந்து இலையை ஏலம் சேர்த்து அரைத்து ஆட்டுப்பாலுடன் கலந்து உட்கொள்ள சரியாமல் போகும் கழிச்சல் சீத கழிச்சல் நீங்கிவிடும். நுணா இலை மற்றும் பழத்தையும் குடிநீராக்கி அருந்த பெண்களின் மாதவிடாய் போக்கை சரி செய்யும். நெல்லி மரத்தின் இலை கொழுந்தினை அரைத்து மோரில் கலந்து அருந்த சீத கழிச்சல் நீங்கும். நொச்சி இலையை சுக்கு சேர்த்து அரைத்து கண்ண பொறிகளில் பற்றிட தலைவலி நீங்கும். நொச்சி இலைகளை வேக வைத்து நீராவி பிடித்தால் வெறுவை உண்டாகி ஜுரம் தணியும், உடல் வலியும் தணியும். நொச்சி இலை குடிநீர் அனைத்து வகை ஜுரங்களையும் குணப்படுத்தும். பப்பாளி இலைகளை லேசாக நசுக்கி வதக்கி பால் கொடுத்து வரும் தாய்மார்களின் மார்பகங்களில் கட்டினால் பால் பெருக்கு கிடைக்கும். பப்பாளி இலையை வெந்நீரில் இட்டு அதனை ஒத்தடமிட நரம்பு தளர்ச்சி, நரம்பு வலி குணமாகும். இலையை நெருப்பில் வாட்டி வைத்தும் கட்டலாம். பவள மல்லியின் இலை கொழுந்தை இஞ்சி சாற்றில் அரைத்து தினமும் இரு வேளை உட்கொண்டு வர ஜுரம் குணம் பெறும். இலைகளை வெந்நீரில் இட்டு நன்கு ஊற வைத்து தினம் ஒரு வேளை உட்கொண்டு வர முதுகுவலி, காய்ச்சல் குணம் பெறும். பவள மல்லியின் இலை சாற்றில் உப்பும் தேனும் கலந்து உட்கொண்டால் புழுக்கள் வெளியேறிவிடும். இக்குடிநீர் மலம் கழியவும் உதவும். பூவரசு மரத்தின் இலையை அரைத்து வீக்கங்கள் மேல் கட்டலாம். சொறி, சிரங்கு, தேமல் போன்ற சரும வியாதிகளுக்கும் பற்றிடலாம். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.